ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா. ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை, அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது, அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா.
அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நாங்களாம் அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறத பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை, இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம், குடிமக்களின் விசாலமானம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டுருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்குறவன், ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான் கீழே நின்றுட்டு இருந்தவன். என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா குதிரையில் இருந்தவன். இவன் மெதுவாக வாயை திறந்து அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா, குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அது ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிபோக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்,
செருப்பையும் கொடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு. என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி கொடை செருப்போடு குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்கள் கொடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா அவன் கேட்டான், உன்னால் முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு, ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹசரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர், கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹசரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டில் சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹசரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்பினார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்க தரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து, ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார், செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், அறிவு உள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார், செல்வத்தை வந்து கள்ளுவர்கள் திருடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிக்கிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறை உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார், செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார், செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹசரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் 10 பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் 10 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த 10 பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை,
அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையாக. காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடும், என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடும். அதோடு இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்கினார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்னசத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறதில்ல, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல, கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் அசந்தான், நம்மளையே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். வந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார்,
கலீஃபா அவர்களே, எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர், முகமத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவி தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்ருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபுபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த இந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலேருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்துவிடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியாக கலீஃபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாரான். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபுபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபுபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்தில் இனிமேல் லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம். சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்து அவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும்.
நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறதை கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டே உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மகிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. ஐயா, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். எப்போ வரணும்னு கேட்டேன், அடுத்த வாரம்னார். சரி, புத்தகம் தயாராகிட்டுதா அப்படின்னேன். நாளைக்கு தான் அச்சுக்க கொடுக்க போகிறேன்னார். என்னங்க இது, புத்தகம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே அழைப்புதழை வந்து அச்சடிச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதனால் என்னங்க, அந்த காலம் மாதிரியாக போடலாம், அச்சுக்கலை வந்து எவ்வளவோ முன்னேறியாச்சுங்க. லைனோ டைப்பு, மோனோ டைப்பு, ஃபோட்டோ டைப்பு, லேசர், இப்படி என்னென்னமோ வந்தாச்சு. இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கே புத்தகம் தயார் அப்படின்னார். இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த அச்சுக்கலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்தில் காகிதம்னா என்னென்னே தெரியாது, அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லைப்போ. அப்போல்லாம் எதையாவது ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஆட்டு தோலை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, கண்ணுக்குட்டி தோல் கூட அதுக்கு உபயோகப்பட்டு தான். ஐரோப்பாவில் இருந்த பாதிரியார்கள் தோலில் எழுதப்பட்ட புத்தகத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். எகிப்து அப்புறம் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாடுகள் இங்கே எல்லாம் தோல் தான் எழுது பொருளாக பயன்பட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எழுதுறதுக்கு தோலை பயன்படுத்தினவங்க பிறகு பேப்பரைஸ் அப்படிங்கிற கோரை புல்லை வந்து அதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புல்லை வந்து கச்சிதமாக நறுக்க வேண்டியது, நல்லா பதப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் எழுத வேண்டியது, அவ்வளவுதான். பேப்பருங்கிற சொல்லே அந்த பேப்பைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் தான் காகிதம் வந்தது. இதை முதல்ல சீன நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு அச்சு எந்திரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜான் கூட்டன்பர்க். அச்சுக்கலைக்கு அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். ஜெர்மனியில் மெயின்ஸ் அப்படிங்கிற ஊரில் 1399 பிறந்தார். அவரோட மாமன் ஒருத்தர் உலோக வேலையில் வல்லவர், அவர்கிட்ட அந்த வேலையை கற்றுக்கிட்டார். அதோட வைர கற்களை வந்து பட்டை தீட்டுறதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். இளம் வயசுலேயே சும்மா இருக்க மாட்டாராம், எதை செஞ்சாலும் அதை திறமையாக செய்வாராம். அவர் தான் முதல்ல மர அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார். அது மேலே மை தடவி பிரதிகள் எடுத்தார். அதுக்கப்புறம் உலோக எழுத்துக்கள், முதல்ல காரியம், அப்புறம் இரும்பு, அப்புறம் கலப்பு உலோகம், பிறகு அச்சடிக்கிறதுக்கு எந்திரம் ஒன்றையும் உருவாக்கினார். முதல்ல பைபிள் அச்சடித்தார். 1468 அவர் இறந்து போனார். 16ஆம் நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து மர எழுத்துக்களை கொண்டுகிட்டு வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ நூல்களை அச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அச்சகங்கள் வந்து போதிய அளவுக்கு இங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியர்கள் வந்து அச்சகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். 1835 வரைக்கும் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது.
இந்த நிலைமையில் அங்கேயும் இங்கேயுமா ஒன்று ரெண்டு அச்சகங்கள் ஆரம்பமாச்சு. 1713 தரங்கம்பாடியில் லூத்தரன் மிஷன் அச்சகம், அதே ஆண்டில் சென்னையில் எஸ்பிசிகே அச்சகம். இது ரெண்டும் தான் இந்தியாவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட அச்சகங்கள். ஆட்டுத்தோல்லையும் ஓலைச்சுவடியிலையும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுது. ஆனால் நம்ம ஊரில் எழுத்தாளர்கள் நிலைமை தான் ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார், சார் நான் சொந்தத்தில் ஒரு அச்சாபீஸ் வச்சுருந்தேன், இப்போவும் வச்சுருக்கிறேன், அதனால் என்னுடைய படைப்புகளை புத்தகமாக வெளியிடுறதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுருவேன். 15 இலக்கிய உலகத்துக்கு இப்படி சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் இந்த வருஷம்தான் வாசகர்கள் வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னார். இந்த வருஷம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். இந்த வருஷம்தான் நான் எந்த புத்தகமும் எழுதி வெளியிடாமல் இருந்தேன், அதுக்காக தான் எனக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னார்.